வணக்கம், தினமலர் .com. ஹலோ சார், பயோமெடிக்கல் கோர்ஸ் எடுத்தா நல்லதா சார்? நல்லது பிரதர். அது என்னன்னா, ஒரு சமீப ஆண்டுகளில் வந்திருக்கிற ஒரு புது பிரிவு இது. இந்த பயோமெடிக்கல் முடிச்ச உடனே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இன்னைக்கு வந்து பெரும்பகுதியான கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாத்துலேயுமே கோடிக்கணக்கான ரூபாயில பெரிய பெரிய உபகரணங்கள் வாங்கி போட்டிருக்காங்க டெஸ்டிங்காக. அப்ப அந்த உபகரணங்கள் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மருத்துவ விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த உபகரணம் சார்ந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்றதுக்கு என்ஜினியரிங் பிரிவும் சேர்ந்துருக்கணும். அப்ப இந்த உபகரணங்களை தயாரிக்கிற நிறுவனங்கள், இன்னைக்கு விப்ரோ போன்ற புகழ் பெற்ற நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கு. அதனால வந்து இதில் இந்தியாவிலே இது கணிசமான வாய்ப்புகள் இருக்கு. இது முடிச்சா வெளிநாட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. வெளிநாட்டுக்கு போறது நம்ம விருப்பம், ஆனா இந்தியாவிலே அது முடிச்சா போறதுக்கான தேவையான வசதிகள் இங்கேயே இருக்கு. பயோடெக்ல வந்து பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு அப்புறமா எம்டெக் பண்றப்ப வந்து பயோமெடிக்கல் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் சேம் டிசிப்ளின்ல நீங்க பண்ணலாம், சரியா? ஓகே சார். ஓகே தம்பி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ சார்.